Hi, welcome to my channel. All updates for you. First time channel ku varavanga marakama subscribe panikonga. Annamalai University DD ku innikku vandha offline exam vandu start aachu. So exam vandu eppadi irundhuchu, students la vandu eppadi exam ezhudi vandanga, hall vandu eppadi irundhuchu, OMR sheet vandu eppadi fill pannanga, indha maari ella information ume indha video la paakalam. So na already pathina original OMR sheet illa, engitta sample da irukku nu solittu sample OMR sheet vandu ungalku vandu na explain panni kattirunna. Ipo pathina original OMR sheet vandu eppadi fill pannrendu nu solren. Next exam ezhudravangalukku idu kandippa useful ah irukum. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரூல்ட் ஆன்சர் பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது கோடு போட்ட பேப்பர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் வந்து புக்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் இருக்கு. ஸோ நீங்க ஷேட் பண்றது பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான். ஒன்று பாத்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் கோடு, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், இது ரெண்டு மட்டும் தான் நீங்க ஷேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாப்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் கோடு தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ நீங்க அன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் எழுத போறீங்களோ அந்த சப்ஜெக்ட் கோடை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்க ரெஜிஸ்டர் நம்பர் எழுதி நீங்க கீழே ஷேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையுமே வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் ஆஃப் தி கோர்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அதை வந்து ஃபுல்லாக எழுதிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், அன்னைக்கு எந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் எழுத போறீங்க அந்த எக்ஸாம் பேப்பரோட நேம் வந்து ஃபுல்லாக எழுதிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் கோடு, கொஷின் வந்ததுக்கப்புறம் அந்த கொஷின் பேப்பர் கோடை போடுங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா டேட் இருக்கு, கீழே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோடு. ஆல்ரெடி வந்து சப்ஜெக்ட் கோடு வந்து மேலே ஷேட் பண்ணியிருப்பீங்க, இங்கே கீழே வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிட்டன், நீங்கள் வந்து 20 பேஜ்னா 20 போடுங்க, 30 பேஜ்னா 30 போடுங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா சீலி எக்ஸாமினரோட சைன் வந்து போடுறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபில் பண்ண வேண்டியது உங்கள் சப்ஜெக்ட் கோடு, உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், உங்கள் கோர்ஸ் நேமு, உங்கள் சப்ஜெக்ட் நேமு, கொஸ்டின் பேப்பர் கோடு, நம்பர் ஆஃப் பேஜஸ், டேட்டு, சப்ஜெக்ட் கோடு, இதை மட்டும்தான் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் எனக்கு கையில் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சில எக்ஸாம் ஹால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா லிபரலாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த சென்டரை பொறுத்து தான் வந்து அமையுது. சில பேர்கிட்ட வந்து ஐடி கார்டு, ஹால் டிக்கெட் கேட்டிருக்காங்க, சில பேர்கிட்ட வந்து அதெல்லாம் செக் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கொஷின் பேப்பர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 மார்க், 8 மார்க், 10 மார்க் இந்த மாதிரி கேட்டதாக சில பேர் சொன்னாங்க. சில பேருக்கு வந்து 2 மார்க்ஸ், 5 மார்க், 10 மார்க் இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஷின் பேப்பர் பேட்டர்ன் வந்து கோர்ஸ் வைஸ் வந்து மாறுது, எல்லாருக்குமே வந்து காமனான கொஷின் பேப்பர் பேட்டர்ன் இல்லை, கொஷின் வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ சென்டரில் என்ன சொன்னாங்கன்னா 30 பேஜஸாவது மினிமம் எழுதுங்க, கண்டிப்பாக பாஸ் ஆயிருவீங்க அப்படின்னு தான் எல்லா சென்டர்ஸ்லையுமே ஆல்மோஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி இதுதான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பேஜ் வந்து நிறைய ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நல்லா வந்து நிறைய பேஜஸ் வந்து ஃபில் பண்ணி எழுதுங்க, தெரியுதோ தெரியலையோ நிறைய ரிலேட்டடாக எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அங்கே எக்ஸாம் ஹால்லே வந்து ஸ்டாஃப்ஸ் கூட அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நிறைய ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் எழுதுங்க, அப்போ தான் வந்து பேஜ் வந்து ஃபில் பண்ண முடியும். முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா ஆன்சர் பேப்பர் வந்து ரூல்டு பேப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது கோடு போட்ட பேப்பராக தான் கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா அவங்களே வந்து கோடு போட்டிருப்பாங்க, அந்த எல்லா கோட்லையுமே வந்து நம்ம வந்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும், எந்த லைன்ஸுமே விட முடியாது. ஸோ நீங்கள் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக போட்டு எழுதிங்கன்னா ஈஸியாக வந்து பேப்பர்ஸ் வந்து ஃபில் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து பசங்க சொன்னாங்க. நிறைய பேர் வந்து இன்றைக்கி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, எப்படி இருந்துச்சு ஹால், எப்படி இருந்துச்சு லிபரலாக இருந்துச்சா, என்னெல்லாம் உள்ள அலோவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓஎம்ஆர் ஷீட்டில் ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதை வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. ஸோ எக்ஸாமுக்கு வந்து டைம்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் பசங்க சொன்னாங்க. ஸோ கரெக்டான டைமுக்குள்ளே வந்து எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணி முடிச்சிருங்க. இதுக்கப்புறம் எக்ஸாம் வரவங்களும் நல்லா எக்ஸாம் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.